ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம கிஸ் சிக்ஸ்த் சென்ஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து யதார்த்தமா தவறி விழுந்து நம்ம விஜயும் அதித்தியும் கிஸ் பண்ணிக்கிட்டத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இன்னைக்கான எபிசோட்ல பாக்கலாம். ஒரு உயர் தவறி அதித்தி விஜய் மேல விழுகிறா. அப்போ கிஸ் பண்ணவும் டக்குன்னு ஃபியூச்சரோட ஞாபகம் அவளுக்கு வருது. விஜய ஹாக் பண்றப்போ அவனோட முதுகுல ஏதோ ஒரு தழும்பு இருக்கிறத அவ ஃபீல் பண்றா. திரும்ப ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரியோ ஹக் பண்ற மாதிரியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரியோ அவளுக்கு ஃபியூச்சர்ல ஞாபகம் வருது. இது எல்லாம் உண்மையா? என்னது இது? எனக்கு இப்படி தோணுது. நான் எப்படி விஜய் கூட அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு பிரசன்ட்க்கு வரா. ரெண்டு பேருமே வேக வேகமா எந்திரிச்சிடுறாங்க. ஹீரோக்கு இவ கிஸ் பண்ணவும் அப்படி தலையை விடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மண்டை புடிச்சிட்டு உட்காந்துடுறான். இப்ப டக்குன்னு சாரி சார் அப்படின்னு தொட வரா. அவ கைய வேகமா தட்டி விட்டுட்டு தொடாத அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டான். பட் தொடாத அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டு வேகமா வெளியில போறான். இப்ப போறத தூரத்துல இருந்து அவ ஆபீஸ்ல இருக்க டீம் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு இருக்கல, பாய்கட் பண்ணிருக்க பொண்ணு பேரு ரோசி. ரோசி பாத்துறா அவங்க ரெண்டு பேரும் பெட்ல இருந்தத. என்ன நடந்துச்சு, இங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டா. இல்ல ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு தலையில கையை வச்சுட்டு அவளும் வேகமா போயிடுறா. அப்படியே இந்த சீன் முடியுது. காலையில விடியுது. திரும்ப ஷூட்டிங்காக உள்ளக்கு எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வெளியில ஒன்னொன்னா அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அந்த ஞாபகம் மாறவே இல்ல. என்ன நடக்குது இங்க, ஒண்ணுமே புரியல. நான் எப்படி அவர் கூட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. இவ அப்படி உட்காந்துட்டு இருக்கத ரோசி பாத்துடுறா. ஆமா, நேத்து ரெண்டு பேரும் பெட்ல என்ன பண்ணீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறா. நீ பாத்துறியா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போறா. இப்ப ரோசி என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. இப்ப சரி ஓகே, விஜய் சார் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறா நம்ம அதித்தி. அவர் ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லவும் உடனே வேகமா குடுகுடுன்னு ரூமுக்கு வந்து பாக்குறா. விஜய் இங்க ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு டக்குன்னு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறா. முகத்தங்கிட்டு திரும்பிக்கிறா. என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இவ்வளவு வேகமா வர அப்படின்னு விஜய் கேக்குறான். இல்ல சார், அன்னைக்கு உங்களை அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கா. என்ன, என்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கப்போ நம்ம விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய மிரர் இருக்கும். அந்த மிரரை பார்த்தா அவன் முதுகு வளவழ வளர்ந்து இருக்கு. அதுல எந்த தழும்புமே இல்ல. ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. நான் அன்னைக்கு பார்த்தேன் நீ, ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அதித்தி தனியா புலம்பிட்டு இருக்கா. இத விஜய் பாத்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன், இன்டீசென்டா இப்படி பிஹேவ் பண்ற, வெளியில போ அப்படின்னு சொல்றான். இல்ல ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் சொல்லிட்டு அந்த கண்ணாடியை எட்டு எட்டு இங்கிட்ட அங்கிட்டு பாத்துட்டு இருக்கா. இவனுக்கு கடுப்பாகுது. என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே போவா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பதட்டத்துல நம்ம விஜய் கத்துறான். ஓகே சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதித்தி வெளியில போயிடுறா. வெளியில வந்துட்டு நான் பார்த்ததுல உண்மையா இல்ல என்னோட இல்யூஷனா, முதுகுல தழும்பு பார்த்தனே ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு லூஸ் மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிச்சிருது. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ரொம்பவே ஹேண்ட்ஸமா ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கான். இப்ப அந்த ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தவ வரான். இப்பதான் போதை தெளிஞ்சு வந்திருப்பான் போல. படப்படப்படப்படன்னு டென்ஷன்ல கத்திட்டு இருக்கான். போச்சு, இன்னைக்கு ஷூட்டிங் எல்லாம் போச்சு, பெட் எல்லாம் வீணா போச்சு, திங்ஸ் எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு சரியான கடுப்பு. அவன் கிட்ட எந்த பதிலுமே கொடுக்காம அமைதியா அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கிளைண்ட்டும் வந்து பாத்துட்டு இருக்காரு. எங்க பெட்டை காணோம், பெட்டு தானே போட சொன்ன, பெட் இல்லாம எப்படி, அதுல இருக்க அந்த பர்பிள் கலர் யூனிக் தான், இந்த பெட்டுக்கே ரொம்ப அழகா இருக்கும், அதை காட்டாம நீங்க வெறும் தரையில படுத்திருக்க மாதிரி காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இல்ல சார், நம்ம பெட்டை காமிக்காம இருந்தா மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஆர்வமா இருக்கும், என்னவா இருக்கும் இது, என்ன விளம்பரம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சோ நேச்சுரலா நம்ம இந்த ஆட கொண்டு போவோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவரும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆடுக்கு பிரேக் விட்டுறாங்க. பிரேக் விட்ட உடனே நம்ம ஹீரோ அந்த ஆட் ஹீரோயின் லியா கிட்ட போய் பேசுறான். இத நம்ம அதித்தி சோகமா பார்த்துட்டே இருக்கா. அடிக்கடி நம்ம விஜய் அந்த லியா கிட்டயே போய் போய் பேசிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் லைட்டா பிடிக்காத மாதிரி இருக்கு, ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இங்க அவ பதட்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப ரோசி வரா. அப்புறம் அந்த ரோசி பொண்ணு வந்து கேக்குறா, நான் பார்த்தனே அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம அதித்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இப்ப ரோசி சொல்றா, சாருக்கு நேத்துல இருந்து ஒரே தலைவலி, உடம்பு முடியல போல, வேகமா கிளம்பிட்டாரு ஷூட்டிங் முடிஞ்சோடனே அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம அதித்தியோட முகம் மாறுது. அதையும் ரோசி கவனிக்கிறா. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆனா உன்னா கண்ணுல ஒரு கூலிச மாட்டிக்கிறாங்க, ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறான், காதை ஃபுல்லா மூடிட்டு ஏதோ ஹெட்போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். சோ இப்ப வேகமா கார் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். இந்த சீனை இங்க காட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே தலைவலிக்குது.
அடிக்கடி ஒரு டேப்லெட்டை எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்படியே இந்த சீன் இங்கே முடியுது. அடுத்த சீனில் என்னென்னலாம் நடந்துச்சு, அவளுக்கு ஒரு இல்யூஷன் தோணுதுல, அது எல்லாமே அவளோட ரூம்மேட்டான ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடி இது, ஃபியூச்சர்லாம் உனக்கு தோணுதா, அதுவும் விஜய் கூடவா, விஜய்க்கும் உனக்கும் செட் ஆகுமா, அவன் இவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளோ ஹேண்ட்ஸமான பாய், அதுவும் இல்லாமல் அவன் உன்னை எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்கான், அப்படி இருக்கப்ப எப்படி எப்படி தோணும். இன்னொன்று கவனிச்சியா, நீ எப்போ பாரு அடிக்கடி ரூம்லலாம் விஜய் விஜய்னு சொல்லிட்டே இருப்பல, அதனால உனக்கு அவனை பற்றி ஒரு ரிலேஷன் தோணிருக்கு, அவ்வளோதான், இது உண்மையாக இருக்காது, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம அதித்திக்கும் ஒரு யோசனை வருது, ஒருவேளை இதெல்லாம் பொய்யா இருக்குமோ, நான் அவனை பற்றியே நினச்சிட்டு இருக்கேனோ அப்படின்னு யோசிக்கிறா. இது எல்லாமே பொய்யா இருந்தா சந்தோஷப்பட வேண்டியது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க ரொம்ப டயர்டில் வழக்கம் போல் அதே கண்ணாடி போட்டுட்டு காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஹெட்ஃபோனையும் தாண்டி மோட்டர் சைக்கிளில் வேகமாக மூணு பேர் போகிறது அவனுக்கு காதில் விழுது. அந்த சவுண்டு ரொம்பவே அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ அவனோட ஃப்ளாட்ல இருந்து கீழே எட்டி பார்க்குறான், ரொம்ப தூரமாக மூணு பேர், ஒரு மூணு டாட் மாதிரி தான் தெரியுது. அங்கே போகிற சவுண்டு இவனுக்கு இவ்வளோ கிளியராக கேட்குது, என்னமோ பக்கத்தில் ஓட்டிட்டு போகிற மாதிரி கேட்குது. இந்த கோவத்தில் வேகமாக போலீஸ்க்கு கால் பண்ணி இங்கே மூணு பேர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, கடந்த மூணு நிமிஷமாக இவங்க இந்த ரவுண்டை தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் பிடிங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இந்த சீன் இங்கே கட் ஆகுது. ஃபோன் பேசி வச்ச உடனே நம்ம ஆக்டர்ஸ் லியா இருக்கால, அவ இவனோட ஃப்ளாட்டுக்கு வர மாதிரி அவனுக்கு சவுண்டு கேக்குது. என்னது, கீழ் ஃப்ளாட்ல நம்ம லியா கால் எடுத்து வைக்கிறது மேல இருக்க நம்ம ஹீரோ விஜய்க்கு கேக்குதா, ஒண்ணுமே புரியலையே. டிராமாக்குள்ள போய் பார்க்கலாம். கரெக்டா அவன் நினைச்ச மாதிரியே லியா லிஃப்ட ஓபன் பண்ணி மேல வந்துட்டு இருக்கா. இது தெரிஞ்சு வேக வேக வேகமா நம்ம ஹீரோ போறான். கரெக்டா அவ கீய போட போறா, டோர் ஓபன் பண்றான். ஏய், எப்படி நான் வந்தது உனக்கு தெரியும், யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, ஆமா உனக்கு ஏன் திடீர்னு இவ்வளவு உடம்பு சரியாம போச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னா கிஸ் பண்ணப்போ இப்படி நடந்துச்சு, யாராவது உனக்கு கிஸ் பண்ணாங்களா, என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. உடனே நம்ம ஹீரோ விஜயும் அதெல்லாம் ஒன்றும் இல்ல, லைட்டா லிப்ஸ் பட்டுருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். என்ன லிப்ஸ் பட்டுருச்சா, இந்த நேரத்துல எப்படி படும், யாரோட லிப்ஸ், என்னாச்சு அப்படின்னு லியா துருவி துருவி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ, ஐயோ ஒன்னும் இல்லம்மா, நீ எதுக்கு இந்த நேரத்துல வந்த, அதுவும் உன் அசிஸ்டன்ட் இல்லாம நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்க, பிரஸ்காரவங்க யாராவது போட்டோ எடுத்து மீடியால போட்டா என்ன ஆகுறது, போ ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இப்ப அவ அழகா சிரிச்சுட்டே, போட்டோ எடுக்கட்டுமே, ஏன் போட்டோ எடுத்தா என்ன, நானும் இப்போ உன்னை கிஸ் பண்ண போறேன் அப்படின்னு பக்கத்துலயே வரா. உடனே இவன் சிரிச்சுக்கிட்டே அவளை தர தரன்னு இழுத்துட்டு போய் லிப்டுக்குள்ள தள்ளி கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துலயே வரான். பக்கத்துல வந்துட்டு டக்குன்னு ஒரு செகண்ட்ல லிப்டை க்ளோஸ் பண்ணிட்டு சோயின்னு பின்னாடி வந்துடுறான். லிப்ட் வேகமா க்ளோஸ் ஆகுது. அவ ஏய் விஜய் என்ன இப்படி ஏமாத்திட்டே அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கா. அப்படியே சிரிச்சுட்டே ரொம்ப ஹேண்ட்ஸமா அவனோட ரூம்குள்ள போறான். இப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அதித்தி தான் காட்டுறாங்க. நான் யோசிச்சதுல நிஜமாலும் உண்மையா இல்ல என்னோட கற்பனையா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. நிஜமாலுமே நம்ம ஹீரோயினுக்கு விஜய பிடிக்கலனா எதுக்கு அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும், வெளியில கோவப்படுற மாதிரியும் மனசுக்குள்ள அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் காதல்லதான் போய் முடியும். அப்படியே நைட்டும் வழக்கம் போல தூங்காமவே அந்த பொழுத கழிக்கிறா. காலையில விடியுது, ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஆபீஸ்குள்ள வந்தோடனே அவளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு சார் காணோம், சார் இன்னும் ஆபீஸ்க்கு வரல, நாங்க எல்லாருமே கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், அவரை ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. இது அதித்திக்கு கேட்டோன்னா செம்ம டென்ஷன் ஆகுது. ஐயோ இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு கத்துறா. இப்போ இன்னொரு டீம் ஆளு ஒரு லேடி வராங்க. என்னம்மா சாரோட வீட்டு அட்ரஸ் கூடவா உனக்கு தெரியாது, வீட்டுக்கு கூடவா போய் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறா. உடனே சார் அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இவ சொல்றா. நேத்தனமோ போய் விட்டுட்டு வந்ததை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த லேடி சொல்றாங்க, இந்த ஒட்டுமொத்த ஆபீஸ்லயே விஜய் சார் உன் மேலதான் ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி தெரியுது, ஆனா அவரோட வீட்டு அட்ரஸ் கூட தெரியல, இப்படி பச்சையா போய் சொல்றியம்மா அப்படின்னு சொல்றா. இப்ப அவங்க டீம் மெம்பர்ஸ்ல ஒரு ஆள் இருப்பான், அந்த பையன் சொல்றான், ஏன் எங்க டீம் மெம்பர்ஸ் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அது மூஞ்சி பாருங்களேன், ஹீனு அந்த பொண்ணு கிண்டல் பண்ணுது, அந்த லேடியை கிண்டல் பண்றாங்க. அப்படி இந்த சீன் காமெடியா போயிட்டு இருக்கு. இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோயின் கிட்ட வழக்கம் போல க்வெஸ்சன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவ ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிறா. இந்த ஐடியாலாம் இவளோட ஐடியா தான், இவ தனியா மேனேஜ் பண்ணிக்கணும்னு தான் நம்ம ஹீரோ வேணும்னே விட்டுட்டு போன மாதிரி தெரியுது. இப்ப அறக்கு பறக்க நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிச்சு பாதி மீட்டிங் அட்டன் பண்ற அவங்களோட ஒட்டுமொத்த தீம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நியூ ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம், அது நம்ம விளம்பரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வீட்டுக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி, அந்த பெட்ல தூங்கினா ஒரு நேச்சுரலா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும், இதுதான் நம்ம தீம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த தீம் ரொம்பவே பிடிச்சிருச்சு. நம்ம ஹீரோக்கு கை கொடுத்து அப்ரிஷியேட்
அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐடியா நம்ம ஹீரோட ஐடியா தான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பானா, இந்த ஈவெண்டோட பொறுப்பு எல்லாத்தையுமே நம்ம அதித கிட்ட ஒப்படைச்சிருப்பான். இதை கண்டிப்பா நீ பண்ணியே ஆகணும், ஒத்தே உன்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவளும் பயத்திலே அக்செப்ட் பண்ணிருப்பான். இந்த நேரம் இங்க ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் வழக்கம் போல நம்ம ஹீரோயினை போட்டு சரையா லெப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயினோ சார், நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க தான் எடுக்கல அப்படின்னு மெதுவா சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரம் கரெக்டா நம்ம விஜய் வராரு. உனக்கு வாக்கு இருக்குல்ல, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை லெப்ட் ரைட்னு வாங்குறாங்க. ஆமா, ஒரு பொண்ணு கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் மடியிலே படுத்து கிடந்தது யாரு, நீ தானே? தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு ஒரு பொண்ணு கொட்ட கொட்ட குனிஞ்சிட்டே இருக்கானா, அவளை ரொம்ப பேசுவீங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதித்திக்காக சப்போர்ட் பண்றான். பாரா, ஏ என்ன பேசுற, நானும் உங்க டீம் தான், நான் உனக்கு ஹை போஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஹை போஸ்ட்ல இருந்தா என்ன, தப்பு உங்க மேல வச்சுட்டு உங்களுக்கு கீழே வேலை பாக்குற எல்லார்கிட்டையும் கோவத்தை காட்டிட்டு இருப்பீங்களா? இனிமே தேவையில்லாம அதித்திக்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான், கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு கையில இருக்க ஒரு ஃபைல் எடுத்து செவத்துல டோம் முன் அடிக்கிறான். இது பார்த்தவன் பயந்துடுறான். கொசு ஓவரா இருக்குல்ல சார், சீக்கிரம் அடிச்சு போட்டுருணும் அப்படின்னு இவனை மிரட்டிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ விஜய். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம விஜயோட ரூமுக்கு அதித்தி வந்து பாக்குறா. ரொம்பவே தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றா. எதுக்கு தேங்க்ஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இந்த ஈவெண்ட்ட நல்லபடியே முடி, இந்த ப்ராஜெக்டை உன் கையில கொடுத்துருக்கேன், எந்த சொதப்பலும் இல்லாம முடிச்சிரு, அது மட்டும் போதும். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் மேல தப்பு இல்லாம மத்தவங்க திட்டுறப்ப நீ எதுக்கு குனிஞ்சுகிட்டு அமைதியா ஆமாசாமி போட்டுட்டு இருக்க, உன் மேல தப்பு இல்லன்னா போல்டா பேசு, பொண்ணுங்கெல்லாம் தைரியமா இருக்கணும் அப்படின்னு பேசுறான். இவன் பேச பேச ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அப்படியே நம்ம விஜயவே பாத்துட்டு இருக்கா. அவ பேசி முடிச்ச உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். ஆனாலும் ஹீரோயின் அவனையே பாத்துட்டு இருக்கா. என்னாச்சு, உனக்கு வேலை எதுவும் இல்லையோ, கையில நிறைய டைம் வச்சிருக்கையோ அப்படின்னு சொல்றான். இல்ல சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிளம்புறா. இப்போ அவ போறது அப்படியே நம்ம விஜய் சோகமா பாத்துட்டே இருக்கான். அவன் மனசுலயே ஏதோ சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஆனா அதித்திய நேரா பார்த்தா மட்டும் அவள்கிட்ட சிடு சிடுன்னு விழுந்துட்டு இருக்கான். இது என்ன கதைன்னு இதையும் போக போக பாத்துடலாம். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட சேர்த்து ரோசியும் அந்த அருந்தவாளும் பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஐயோ இந்த விஜய் சார் இவ்வளவு அழகா இருக்காருல்ல, அந்த சாரை டேட் பண்ண போற பொண்ணு கொடுத்து வச்ச பொண்ணு, அவர் என் கூட எல்லாம் டேட் பண்ணார்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டா ரெண்டு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான நம்ம அதித்தி, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவரை ப்ரப்போஸ் பண்ண சொன்னா ஏய் ஹலோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எப்படி கிஸ் பண்ணுவாரு தெரியுமா, ஏய் நான் உனக்கு கிஸ் பண்ணணும் இங்க வா அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல தப்பு தப்பா, அவரு ரொம்ப டெரரான ஆள் இல்ல, அதனால டெரரா பேசுற மாதிரி ரொமான்டிக் பண்ணாலும் டெரரா தான் பண்ணுவாரு, அந்த விஷயத்துல ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாரு அப்படின்லாம் சொல்லி அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் பயமூத்திட்டு இருக்கா. உனக்கு தேவையா, இப்படிப்பட்ட சார் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பயமூத்துறா. உடனே அந்த ரெண்டு பொண்ணுங்களும், ஓ அப்படியா, அவரை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா, அப்ப நீ ஏன் டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அருந்தவாள் கேக்குது. வாய மூடு, அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு மிரட்டுறா நம்ம அதித்தி. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அதித்திய வர சொல்லு அப்படின்னு வர சொல்லியிருப்பான். என்னடா இது திடீர்னு வர சொல்றான், ஒருவேளை இது எல்லாமே கேட்டுருச்சு அவனுக்கு அப்படின்னு சிரிப்பா இருக்கும். இப்ப அதித்தி ரூம் குள்ள போறா. அவங்க கிட்ட எந்த விஷயமும் கேட்காம நாளைக்கு நடக்க போற ஈவெண்ட்ஸ பத்தி மட்டும் பேசிட்டு திரும்ப அமுச்சு விட்டுறான். அவன் போறப்ப திரும்பி பாக்குறான், இவனும் அவளையே பாக்குறா. இப்படியே ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. டக்குன்னு சுதாரிச்சுட்டு ஹீரோயின் மூஞ்சிய திருப்பிட்டு போயிடுறா. இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நல்லபடியா ஈவெண்ட்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ லிப்ட்ல போயிட்டு இருக்கான். ஹீரோயின் ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு ஓடுவா. இப்ப ஹீரோவை வரத தெரிஞ்சுட்டு வேணுடனே கையை ஓரமா கொண்டு போய் டக் டக் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறான் லிப்ட. இதை பார்த்துட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இவர் ஏன் இப்படி பண்றாரு ஐயோ அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இந்த நேரம் டக்குன்னு அவ கையில வச்சிருந்த பாக்ஸ்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் அடியில பொத்துக்கிட்டு சுவாயிங்கன்னு எல்லாம் கீழே விழுகுது. போச்சு, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு டென்ஷனில் கிளம்பிட்டு இருக்கா. இந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீனில் விஜய் சார் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே நம்ம அதித்தி கிளம்புவா. இவளை பார்த்தோன்னே டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி, ஆ சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு ரொட்டேட் பண்ணி நேராக தான் வந்துட்டு இருப்பான். இவ கூப்பிட்றத பார்த்துட்டு சா இங்கேன்னு ஒரு யூடர்ன் போட்டுட்டு கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி வேகமாக போயிட்டுருவான். இவளை பார்த்துட்டு அப்பாடா தப்பிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவகிட்ட பேசாமல் திருச்சி திருச்சி இவன் ஓடிக்கிட்டே இருக்கான். என்ன சங்கத்தின்னு தெரியல. ஆனால் நம்ம அதித்திக்கு நம்மளுக்கு இவரை
பிடிக்கவே இல்லை போல. என்னை பார்த்தாலே ஒரு பூச்சியை பார்க்குற மாதிரி அருவருப்பாக பார்க்குறாரு, பேசக்கூட மாட்டாரு அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் ஈவெண்ட்டுக்கான எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டான். அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஹீரோயின் இதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அவள் வழக்கம் போல் குடிக்கிற, சாரி போன எபிசோடில் அவள் ஒரு டின் வச்சுருப்பாள், அந்த டின் பார்த்து நான் பீர்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அது ஏதோ சோடா மாதிரி போல், அது குடித்தா தூக்கம் வராது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபிக்கு பதிலாக இவன் இந்த சோடாவை குடிச்சிட்டு இருக்கா. இதை கரெக்டாக ஓப்பன் பண்ணுறா. இந்த சோடாவை தான் டாக்டர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இவன் ரெகுலராக தூங்காமல் இதையே எடுத்துக்கிறனால ஹீரோவுக்கு பிடிக்காது. இப்போ கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி குடிக்க போகிறா. ஹீரோ பார்த்துட்டு அதை பிடுங்கிக்கிறான். யாரா அது பிடுங்குறா அப்படின்னு கோவத்தில் திட்டு அப்படி திரும்புவா. அங்கே நிற்கிறது நம்ம ஹீரோ. அப்படியே வாயை பொழந்துக்கிட்டே ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பா. அடுத்த சீனில் ஈவெண்ட்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, வா இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கே, இப்படியாவது இந்த ஈவெண்ட்ஸை நல்லபடியாக முடிச்சிடு, சொதப்பிடாதுன்னு அகைன் இவர்கிட்ட நிறைய அட்வைஸ்லாம் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்லோகன்ஸ்லாம் படித்து பார்க்குறான். டெக்கரேஷன் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு, ஆனால் ஸ்லோகனில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு, இன்னும் அழகாக கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்டதும் அவளுக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு சிரிப்பு, ஆனால் அவன் நிற்கிற வரையும் சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் போனதுக்கப்புறம் யாஹூ அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்பாடா இந்த மனுஷன் இப்போதான் வாய் திறந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல லியா நம்ம டாக்டர் ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்திருக்கா. இப்போ டாக்டர், என்ன இதுக்கு பார்க்க வந்திருக்க, அடிக்கடி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளலாம் சுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறாங்க போல. இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு கேட்கறா. உன்ன என்ன விஷயம் அப்படின்னு டாக்டர் கேட்கிறாரு. இப்போ லியா சொல்றா, ஆமா விஜய் யாரு கிஸ் பண்ணது, அவனுக்கு பழையபடி தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு, உடம்பு முடியாம போகுது, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, உனக்கு தெரியாம அவன் எதுவும் பண்ண மாட்டானே, இந்த விஷயம் நடந்தாலும் உன்கிட்ட சொல்லிருப்பான்ல, என்கிட்ட சொல்லியா, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும், என்கிட்ட சொல்லு அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ டாக்டர், எனக்கு அதை பத்திலாம் ஒன்னு தெரியாது, என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, எனக்கு வேற வேலையே இல்லையா, போய் ஸ்ட்ரைட்டா விஜய் கிட்டே கேளு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். இவ போகவே மாட்டேங்கிறான், எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, ஆனா என்னால சாப்பிட கூட முடியலங்க, பாரு என் மூஞ்சி எவ்வளவு சோகமா இருக்குன்னு, விஜய்க்கு யார் கிஸ் பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவகிட்ட கெஞ்சி, தயவு செஞ்சு நீ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போமா, இனிமே இங்க வராத அப்படின்னு மிரட்டி அமைச்சு விட்டுறான். இந்த விஷயத்த நம்ம டாக்டர் ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இங்க பாரு, அவ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு பாத்துட்டு இருக்கா, ஆனா அவ ரொம்ப சீரியஸா போற மாதிரி தெரியுது, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோ, நீனும் உடம்ப பாத்துக்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட டாக்டர் பேசிட்டு போனை வச்சிடுறாங்க. அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு தான் ஹீரோ வந்து பாக்குறான். அப்ப ஏதோ ஒரு ஸ்மெல் தெரியுது, ஹீரோக்கு மட்டும் ஒரு ஹெவியான ஒரு நாத்து அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். இப்ப அதித்தி கிட்ட கூப்பிட்டுட்டு, ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கே, செக் பண்ணுங்க, சீக்கிரம் நிறைய கிளைண்ட் எல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். அவ்வளவு நல்லா ஸ்மெல் பண்ணி பாக்குறான், அப்படி ஏதோ ஸ்மெல் வரலையே சார் அப்படின்னு சொல்றா. இப்ப எனக்கு வருது, அங்க சுத்தி பாருங்க அப்படின்னு ஹீரோ மிரட்டிட்டு போயிடுறான். இவளும் அந்த அருந்தவாலும் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துட்டு பெர்ஃபியூம் அங்கங்க ஸ்ப்ரே பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க, ரூம் ஸ்ப்ரேவை அங்கங்க அடிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹெவியான ஸ்மெல் விஜய்க்கு மட்டும் வந்துட்டே இருக்கு. இவ இப்படி மிரட்டிட்டு போறத பாத்துட்டு அதிதிக்கு செம்ம கோவம் வருது. என்னதான் பெர்ஃபெக்டா பண்ணாலும் இவன் கிட்ட மட்டும் நல்ல பேர் எடுக்கவே முடியல, ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறா. இவங்க திட்டுறத பின்னாடி லியா பாத்துடுறா. எனக்கு நல்லா காதல விழுந்துருச்சு, அது என்ன முன்னாடி இருக்கப்ப மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுற, பின்னாடி வந்து நீ இப்படி பேசுறியா, முதுகுக்கு பின்னாடி பேசுறாளா நீ அப்படின்னு லியா டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சிடுறா. இப்ப மக்கள் எல்லாமே ஏ லியா வந்துட்டாங்க லியா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டோ எடுக்க போயிடுறாங்க. இத இதுங்க ரெண்டும் பார்த்துட்டு லைட்டா போறாமப்படுறாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, அது என்ன முதுகுக்கு பின்னாடி பேசிட்டு இருக்க, இப்ப என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற, இதே மாதிரிதானே ஏன் முதுகு பின்னாடியும் பேசுவ, உன்னை எல்லாம் நம்பவே கூடாது, உன்ன மாதிரி ஆளுங்க பக்கத்திலே வச்சுக்க கூடாது அப்படின்னு லியா சிரிச்சுட்டே நம்ம அதித்தியை இன்சல்ட் படுத்துறா. இப்ப வேகமா எனக்கு காஃபி சாப்பிடணும் போல இருக்கு, நான் சொல்ற மாதிரி 4 காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு காஃபி ஷாப்புக்கு அனுப்பிச்சு விட்டுறா. நம்ம ஹீரோயினும் வேக வேகமா காஃபி ஷாப்புக்கு போய் காஃபி வாங்கிட்டு வரா. இவ வர நேரம் வேணும்னே லியா வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறா. காஃபி ஷாப் போயிட்டு நம்ம அதித்தி காஃபி வாங்கிட்டு வந்து கால் பண்றா லியாவுக்கு. லியா வண்டியில கிராஸ் ஆகுறா, அப்படியே அவளை கிண்டல் பண்ணிட்டே போறா. இத பார்த்துட்டு அதித்திக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, இந்த மாதிரி பணக்காரவங்க எல்லாம் இப்படிதான் இன்சல்ட் பண்ணுவாங்க போல அப்படின்னு கோபப்படுறா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துல என்ன ஸ்மெல் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா செட்டிங்ஸ்க்கு நடுவுல ஒரு பிச்சைக்காரன் வந்து படுத்து கிடக்குறான், பல வருஷம் குளிக்காம இருப்பான் போல, ஏகப்பட்ட ஸ்மெல் வந்திருக்கு, அதனால அவனை எப்படியாவது அடிச்சு துரத்தணும் அப்படின்னு இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா அவன் ஒரு கட்டையை புடிச்சிட்டு வெளியே வரமாட்டான். இப்படி இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ அந்த கட்டை ஃபுல்லாவே ஒரு செட்டிங்ஸ் தானே, அவன் புடிச்சு இழுக்கிறப்ப தடுமாறி நம்ம ஹீரோயின் கீழே விழுக போறா. இதை தூரத்துல இருந்து சென்ஸ் பண்ண நம்ம ஹீரோ
ஹீரோ அப்படியே அதித்திய பிடிக்கிறான். ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அதித்தி சேஃப் ஆயிட்டா, ஆனா நம்ம ஹீரோ முதுகுல பெரிய காயம் பட்டுருச்சு. அவசர அவசரமா அவனை அவனோட ஃப்ரெண்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் நம்ம ஹீரோ பார்த்தா அவளோட ஃபியூச்சர்ல பார்த்த மாதிரியே அதே ஷேப்ல ஒரு தழும்பு இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இது நம்ம பார்த்த அதே தழும்பாச்சு அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்டே நின்றுகிட்டே இருக்கா. இதை ஹீரோ கவனிக்கிறான். உனக்கு என்னதான் பிரச்சனை? அன்னைக்கு அப்படிதான் என் முதுக பார்த்துட்டு நின்றுட்டே இருந்த, இன்னைக்கும் அப்படிதான் நின்றுட்டே இருக்க, ஹலோ என்னாச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்போ டாக்டர் வந்துட்டு பேசி இப்போ டாக்டர் வந்துட்டு அவளை வேக வேகமா வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதித்தி அந்த அதிர்ச்சியிலேயே அப்படியே உட்காந்து இடிஞ்சு போய் உட்காந்துட்டே இருக்கா. இங்க டாக்டர் மட்டும் லொடலுடன் பேசிட்டு இருக்கான். நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஒன்னா ஃப்ரெண்ட். நானும் விஜயும் ஹையர் செகண்டரியில தான் ஒன்னா படிச்சோம். அவன் படபடன்னு பேசுற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப நல்லவன், ரொம்ப சாஃப்டான பையன் அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே அதித்தி கவனிக்கவே மாட்டா. இப்ப நம்ம ஹீரோக்கு தையல் போட்டிருக்காங்க. அதோட அவனோட பனியனை போட்டுட்டு வெளியில வேகமா வந்துட்டு இருக்கான். டாக்டர் பார்த்துட்டு டே எங்கடா போற, நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனும், நான் ரூமுக்கு போனும், என்னோட கீ குடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா டாக்டர் கீ கொடுக்கவே மாட்டாரு. இந்த டைம் நீ ஓட்டக்கூடாதுரா, ஸ்டிச்சிங் எல்லாம் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு மிரட்டுறான் நம்ம டாக்டர். ஆனா நம்ம விஜய் எதையுமே கேட்க மாட்டான். இப்ப அதித்தி இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. நீ இப்ப ஸ்ட்ரெஸ் பண்ண கூடாதுரா, சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு டாக்டர் சொல்றான். உடனே நம்ம விஜய், நான் டிரைவ் தானே பண்ண கூடாது, நான் ஒரு டாக்ஸி பிடிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். டாக்ஸி எல்லாம் எதுக்கு, இங்க பாரு இங்க பக்கத்துல அதித்தி இருக்காங்க, மேடம் நீங்க அவனை கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கீயை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துறான். ஹீரோ தலையால அடிச்சுக்கிறான். யூ வேணண்டா, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேக்குறான். ஆனா நம்ம டாக்டர் வேணும்னே அவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக் விடுறான். நம்ம ஹீரோயினும் வேகமா கீ வாங்கிட்டு நம்ம விஜயை டிராப் பண்றதுக்காக கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோக்கு செம்மையா வேர்க்குது. அதை கவனிச்ச நம்ம அதித்தி டோரை லைட்டா ஓபன் பண்றா. இதை பார்த்துட்டு டோர் ஓபன் பண்ணாத, எனக்கு ரொம்ப சவுண்டா கேக்குது, டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் பயந்துட்டு டோரை லாக் பண்ணிடுறா. ஹீரோ சரியான டயர்ல தூங்கிட்டே இருக்கான். அதித்தி திரும்பி திரும்பி பார்த்துட்டு சேஃபா கூட்டு வரமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. கரெக்டா வந்துட்டு அவனோட பிளாட்டு கீழே இறக்கி விட்டுறா. இப்ப ஹீரோ திரும்பி பாக்குறான், அவன் நல்லா டயர்ல தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பவே மனசு வரல. இப்ப டாக்டருக்கு கால் பண்ணி, சார் தூங்கிட்டு இருக்காரு, என்ன பண்றது, திரும்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்துடவா, அவர் மயக்கம் போட்டாரா இல்ல தூங்குறாரான்னு கூட தெரியல, கூப்பிட கூப்பிட எந்திரிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி, நீ ஒண்ணு கோச்சுக்காதமா, அவர் அப்படியே ரூம்ல போய் விட்டுருமான்னு சொல்லிட்டு ரூம் லாக்கோட நம்பர் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அவளும் வேற வழி தெரியாம ஹீரோவை உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் ரூம்ல இறக்கி போட்டுறா. ரூம்ல போயிட்டு அவளுக்கு ரொம்பவே தாகம் அடிக்குது. சரி போய் தண்ணி கொடுக்கலான்னு கிச்சன்ல போய் பார்த்தா கிச்சன்ல ஒரு திங்ஸ் கூட இல்ல, அப்படியே கிளியரா இருக்கு. சரி ஓகே, ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் பாக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜ்ல போனாலும் ஃபுல்லா வாட்டர் பாட்டிலா இருக்கு. பக்கத்துல நம்ம விஜயோட டேபிள பார்த்தா ஏகப்பட்ட மெடிசன்ஸா இருக்கு. மெடிசன்ஸ்ல உயிர் வாழ்ந்துட்டு இருப்பான் போல, சாப்பிடவே மாட்டான் போல. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இவர் சாப்பிட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, ஃபுல்லா டேப்லெட்டே எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. அப்படியே வீட சுத்தி சுத்தி பாக்குறா. அப்போ அவ கண்ணுல ஒரு பெயிண்டிங்ஸ் தெரியுது, பக்கத்துல ஒரு பாட்டும் தெரியுது. இதை பார்த்தோன்னு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இதுன்னு யோசிச்சு பார்த்தா அவளோட ஃபியூச்சர்ல வந்த அதே பெயிண்டிங், அதே பாட், இதை பார்த்தோன்னு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண இல்யூஷன்லாம் திரும்ப வந்துட்டு வந்துட்டு போகுது. அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு ஆர்வத்துல அந்த பாட் அப்படியே தட்டி விட்டுருப்பாங்க. இது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. வேகமா அந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தா அதே பெட்ரூம் தான், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த அதே பெட்ரூம். இதை பார்த்துட்டு அவளுக்கு தூக்கி போடுது. அப்படியா அசையாம ஒரு சிலை மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அவளோட பேக் எடுத்துட்டு ரிட்டர்ன் கிளம்புறா. இப்ப டக்குன்னு அவளுக்கு ஒண்ணு தோணுது, இது எல்லாமே உண்மைதானா, நம்ம ஏன் இப்படி பயந்துட்டே இருக்கோம், சரியா சாப்பிடறது கூட இல்ல, தூங்குறது கூட இல்ல, இன்னொரு டைம் செக் பண்ணி பாப்போமா அப்படின்னு ஒரு விபரீத முடிவு எடுக்கிறா. உடனே திரும்புறா. அப்படியே நம்ம விஜய் பக்கத்திலே வரா. நம்ம விஜய் சரியான டயர்ல தூங்கிட்டு இருக்கான். அப்படியே மெதுவா கிஸ் பண்ணி பாக்கலாம்னு பக்கத்துல வரா. டக்குன்னு நம்ம ஹீரோ முழிச்சிடுறான். அவ்வளவுதான், இதோட எபிசோட் 2 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 3 பார்க்கலாம். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். காலையில மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸ் இந்த டிராமா 10 மணிக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, சோ அந்த டிராமாவை கிஸ் 6th சென்ஸ் இந்த டிராமாவை சாயந்தரம் 5:30 மணிக்கு போட போறேன். இனிமே இதுதான் நம்ம டைமிங். இந்த டைமிங்ல தான் இனிமே ரெகுலரா வீடியோஸ் வரும். சோ மறக்காம நம்ம வீடியோஸ் பாருங்க, பிடிச்சிருந்தால் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.